அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளான ஜனவரி 23 தேதியை குடியரசு தினத்தின் ஒரு பகுதியாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். பாரதம் சுதந்திரம் பெற அரும்பாடுபட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். எங்கிருந்தோ வியாபாரம் செய்ய வந்தவனிடம் சுதந்திரம் கொடு என்று கெஞ்சி நிற்பது அவமானம் என்று கருதி படை திரட்டி போராடியவர். நீ உன் இரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கியவர். அன்றளர்ந்த மலர்களைத்தான் இறைவனுக்கு படைப்பார்கள். அதுபோல பாரதமாதாவின் தேசிய பணியில் இரத்தத்தில் சூடிருக்கும் போதே, இளைஞர்களாக இருக்கும் போதே பங்கேற்க வாருங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இப்படி எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த தேசத்தில் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றனர். ஆனால் இப்போது எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கப்பட துவங்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் படேலுக்கு சிலை வைக்கப்பட்டது. இப்போது பாரத குடியரசு தின விழாவில் நேதாஜியின் பிறந்த நாளும் சேர்க்கப்படுகிறது. ஆம், இதுவரை ஜனவரி 24 தேதி முதல் குடியரசு தின கொண்டாட்டங்கள் நடந்து வந்தன. அதை 23 தேதி முதல் என்று மத்திய அரசு மாற்றியுள்ளது. 23 தேதிதான் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜியின் பிறந்த நாள். இந்த ஆண்டு முதல் நேதாஜியின் பிறந்த நாள் பராக்கிரம் தினமாக ரிப்பப்ளிக் தின கொண்டாட்டத்தில் சேர்க்கப்படுகிறது. மத்திய அரசின் இந்த முடிவை நேதாஜியின் பேரனும் பாஜக நிர்வாகியுமான சந்திரசுக்குமார் போஸ் வரவேற்றுள்ளார். இதை செய்ய நரேந்திர மோடியால் மட்டுமே இயலும், இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேதாஜியின் பிறந்த நாளை உரிய மரியாதையுடன் கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரலாலும் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டிஷாருக்கு எதிராக இறுதி போராட்டத்திற்கு களமிறங்கிய நேதாஜியை உலகம் இந்தியாவின் விமோசகன் என்று கருதுகிறது. ஆனால் இதற்கு முன்னிருந்த மத்திய அரசுகள் நேதாஜிக்கு எந்த மரியாதையும் செய்யவில்லை. நேதாஜிக்கும் அவரது இந்திய தேசிய இராணுவத்திற்கும் உரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்று சந்திரகுமார் போஸ் முன்னரே பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் பிரிட்டிஷார் மனதில் ஏற்பட நேதாஜி மற்றும் இந்திய தேசிய இராணுவத்தின் பங்கு முக்கியமானது என்று சந்திரகுமார் போஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு தேசபக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற ஒப்பற்ற தேசபக்தர்களை ஆதரிக்க வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். தொடர்வோம், உங்கள் கிரீஷ்.